வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நிலா தமிழ் பூங்குடி சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆளுங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து புதிய வீடியோ காத்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சண்டே பிஸில் வந்து இது வந்து நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நிஜமாலுமே. அதனால தான் நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு காமிக்கலாம் அந்த வீடியோ போடலாம்னு நினச்சேன். அந்தளவுக்கு வந்து டைம் இல்லை, அதனால் சோப் போடல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் மிளகா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பிடிக்காதீங்க, பொடி போட வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் போட்டாவே அதுவே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து இஞ்சி பூண்டு வந்து கடைசியாக போடுவோம்ல, அதுக்காக நான் வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லியும் அதே மாதிரி தான் வச்ச வாட்டி கடைசியாக வந்து போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போலாம் வந்து நானே ஒரு சில டைம் அப்படி தான் செய்வேன். என்ன அப்படின்னா, நேரம் இல்லை அப்படிங்கும்போது வந்துட்டு இது வந்து வீட்லேயே வளர்த்தின நாட்டுக்கோழி, அதனால் என்னமோ தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்து என்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றாமல் லேசு லேசாக அப்படியே தொளிச்சு விட்டோம்னா கறியிலே தண்ணி வருது, அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குது. அதுவே நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கறியே சல்லுன்னு போயிடுது, டேஸ்ட் நல்லா இல்லை. நீங்கள் வேணால் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு என்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சமைக்கிறீங்களா தான் சப்போஸ் அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கின வாட்டி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நானும் வந்து எல்லாத்தையும் டிப்ஸ் கேட்டு தான் வைப்பேன். அந்த மாதிரி டிப்ஸ் கேட்க முடியும் சொன்னால், நுரையெல்லாம் அடங்கிச்சுன்னா நல்லா வெந்துருச்சு கறியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், இல்லை நசுக்கி பார்த்தாலும் கறி வந்து நல்லா பூ மாதிரி வெந்திருக்கணும், தொட்டு பார்த்தணும் அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கறி குழம்பு வைக்கும்போது வெறுமனே கறி குழம்பு அதோட விடாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கறியெல்லாம் நல்லா வடித்து இந்த மாதிரி வந்துட்டு மறுபடி ஆல்ரெடி வெந்திருக்கும், ஜஸ்ட் நம்ம தாளிக்கிற வேலை மட்டும்தான். எப்போ போல் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை சாந்தாட்டும் போது நம்ம வந்து சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இதில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இடையில் வந்து இதுதான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் முடிஞ்ச இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வந்து விசிலில் வைக்காதீங்க, தண்ணி வந்து லைட் லைட்டாக ஊற்றி அப்பப்போ அப்படியே அந்த தண்ணியிலேயே வேகணும், அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதான். நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாந்தாட்டும் போது பார்த்திங்கன்னா அம்மிக்கல் ஆட்டினா இன்னுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெறுமனே கறி மட்டும் அறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ரசம் வச்சு கறி மட்டும் சாப்பிட்டனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்பவுமே செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காகவும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா மேக்கப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு, அது மாதிரி எனக்கு கார்டன், அது மாதிரி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.